இது வந்து எங்க அப்பாவோட மேக்கப் கிட். ஓகே, மேஜர் சாரோட மேக்கப் கிட். ஓகே, உள்ள மேக்கப் எல்லாம் கிடையாது, எல்லாம் எடுத்துட்டு பழசே போச்சுட்டு. ஓகே, வேற கேட்டேன். அப்படி அன்பாக்ஸ் பண்ண போறோம், உள்ள என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, அப்பாவோட அம்மா போட்டோ. ஓ, இது அப்பாவோட பர்சனல் கண்ணாடி. ஷூட்டிங் போகும்போது அவருக்கு போவார். காட்டுங்க பார்த்தா. ஓகே, மற்றெல்லாம் மேக்கப் திங்ஸ் வச்சிருக்கோம். உடம்பு ப்ரஷ், மேக்கப்பு, எல்லா விதமான மீஸ் ஒட்டு ஒட்டு மீசு நிறையா இருக்கும். ஒட்டு மீசு எல்லாம் அவர் நிறைய வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து முக்காசு நேரம் மீசை வச்சு மாட்டார், எடுத்துருவார். ஏன் அப்படின்னா, ஒரு நடிகை மீசை வச்சுக்கூடாதுன்னு பாரு. என்ன கேரக்டர் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மீசை வச்சுக்கலாம். கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், அதுதான் ஆக்டர். எங்கள் அப்பா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் கேட்கணும் வச்சுக்கிட்டேன். நான் சொல்கிறதோட எங்கள் சித்தப்பா சம்பத், எங்கள் அப்பாவோட தம்பி, கூட இருந்து வர அவர் தான் சம்பத்துக்குவே. சார் கோகி, அவர் சம்பந்தம் தான் கூடுவாங்க. என் கசன்ஸ் எல்லாரும் ஒரு சம்பந்தம் தான் கூடுவோம். ஓகே, ஸோ ஸோ அதனால அப்படி கூப்பிடுறீங்க. அவரை அவருக்கு இங்க இருக்கிற எல்லாத்த பத்தியும் அப்பாவோட லைஃப் பத்தியும் தெரியும். இது ஹண்ட்ரட் டே ஆஃப் இது. இது என்னப்பா, சூரியகாந்தியா? சூரியகாந்தி முக்தா ஃபிலிம்ஸ். ஓகே, அது ஹண்ட்ரட் டேஸ் போனதுனால அது கொடுத்தாங்க. ஜெயலலிதாவோட நடிச்சாரு முத்துராமன். அப்போ ரொம்ப ஃபேமஸ், அப்போ நடிகர் முத்துராமன் குழந்தைக்காக, அதில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். அவர், ராம்தாஸ் அண்ட் மனோகர். பத்மினி தான் ஹீரோயின். பெரிய ஹிட்டு இந்த படம், நாகிரெட்டியார் எடுத்த படம். அது சூப்பராக போச்சு. ஓகே, கலைஞர்கிட்ட ஒரு அவார்டு வாங்கினார். ஓகே, நான் கலைஞர்கிட்ட அவார்டு வாங்கினேன், நம்புவீங்களா? அப்போ இவர் இவர் வந்து மேஜர் சன் வந்து சின்ன பையன், எதிர்நீச்சல்னு ஒரு படம் வந்தது. அது இவர் மேஜர் ஊருக்கு போயிட்டார், டே நீ போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னாரு. உள்வாங்களா? அசோகா ஹோட்டல், அசோகா ஹோட்டல், அசோகா. ஆமாம், உட்லண்ட்ஸா? உட்லண்ட்ஸில் போய் இவனை தூக்கிட்டு போய் நான் இவன் கையினால் வாங்கினேன். அப்போது கலைஞர்கிட்ட அவார்டு வாங்கினது ஒரு பெருமை எங்களுக்கு. பா வாங்கிட்டோம் நம்ம, சொல்லியே கொடுத்தாங்க. அவர் ஊரில் இல்லை, அவர் தம்பியும் பையனும் வந்து அப்போ சாருக்கு, கௌதம் சாருக்கு என்ன ஏஜ்? என்ன, ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். 7 வயசு தூக்கிட்டு தான் போனேன் நான். அப்படிதான், எனக்கு ஒரே ஒரு ஆசை அவர்கிட்ட, எம்ஜிஆரோட ஷூட்டிங் பண்ணும்போது போய் பார்க்கணும்னு. பார்த்தது இல்லையா? தோறிக்கும் கேளுங்க, அவர் வரக்கூடாது, எம்ஜிஆர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு. என்னங்கப்பா, அவரை போய் பார்த்து, நான் அவருடைய ஃபேன், எம்ஜிஆருடைய ஃபேன். ஓகே, சண்டை போட்டு நியூ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை இல்லை வரக்கூடாதுனார். அப்புறம் எங்கள் அண்ணியார் சொன்னாங்க, கூட்டின்னு போங்க, அவரை சந்தோஷப்படுவார். சரின்னு போனேன். விவசாயின்னு ஒரு படம், தேவர் ஃபிலிம்ஸ். போனால் செட்டில் ஒரு ஆள் இல்லை. எம்ஜிஆர் வரப்போகிறார், சின்னவர் வரப்போகிறார், வரப்போகிறாருன்னு மேஜர் போய் தேவர்கிட்ட சொன்னார். என் தம்பி பார்க்கணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பார்க்கலாம் பார்க்கலாம், தள்ளி போய் உட்காந்துக்கோ அப்படின்னு ஒரு சேரை போட்டு எனக்கு உட்கார வச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் எம்ஜிஆர் டக்குன்னு வந்தார். வந்தவுடனே ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. கேர் விஜயம்மா நிற்கிறாங்க, எல்லோரும் நிற்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு செட்டை. பார்த்தா என்னை கண்டுபிடிச்சிட்டார் எம்ஜிஆர். ஓகே, அங்கே யார் உட்காந்துருக்கா அப்படின்னு. உடனே மேஜர் போய், என் தம்பி தான் உங்களை பார்க்கலாம், கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு என்ன கட்டி பிடிச்சி அவர், நான் உடம்பே அழுந்து விட்டேன், என்னங்கடா இப்படி ஒரு வாழா அப்படின்னு. என்ன என்னத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் ஷூட்டிங் உட்காருங்க சேரை போட்டு, ஏதாவது சாப்பிட்றீங்களா, போகிறீங்களா, வரீங்களான்னு கேட்டேன். சாப்பாடெல்லாம் வேண்டாம் சார், உங்கள் பார்க்கணும் கூட அவ்வளோதான். அப்புறம் நடிக்கிறது ஒரு சீன் பார்த்தேன். மேஜர் சொன்னார், கண்ணை கட்டி போடா, சும்மா போதும் நின்று வேறு அப்படின்னாரு. ஏன்ப்பா, அவர் உட்கார சொல்கிறாரு, நீங்கள் போய் சொல்கிறீங்களே. அவர் அப்படி தான் சொல்லுவார்ரா, கிளம்பு போயிட்டு வரேன் சார். அப்படி அப்படி பிடிச்சார் கட்டி.